ஜாலியா ஜிம்கான பாத்தீங்கன்னா தளபதி வாய்ஸ்ல வந்து பாடி இருக்கதா ஒரு நியூஸ் வந்து அப்படியே விண்ணை முட்டுற ஹைப்ல வந்து இருக்கு. இல்ல போறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா 100K வியூஸ். தளபதி ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த செகண்ட் சிங்கிளும் எங்கேயோ பார்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் அது புரிஞ்சுது. புலம்புறவன் தமாசு எதிர்த்து நின்னா நீ மாசு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் சுபாஷியர். தளபதி விஜய் அவர்களுடைய பீஸ்ட் திரைப்படத்துல இருந்து இரண்டாவது சிங்கிளான ஜாலியோ ஜிம்கான திரைப்பாடல் இன்னும் சொற்ப நிமிடங்கள்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த பாடலுடைய ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். 6 மணிக்கு இன்னும் சொற்ப நிமிடங்கள் தான் இருக்கு. அப்படியே அந்த சன் டிவி யூடியூப் சேனல் பேஜ் வந்து நான் அப்படியே ரீலோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே அதை பார்த்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட பேச போறேன். பீஸ்ட் திரைப்படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா செம ரெஸ்பான்ஸா இருக்கு. அந்த வகையில இந்த ஜாலியா ஜிம்கான பாத்தீங்கன்னா தளபதி வாய்ஸ்ல வந்து பாடியிருக்கதா ஒரு நியூஸ் வந்து அப்படியே விண்ணை முட்டுற ஹைப்ல வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ஹைப்பை வந்து இந்த பாட்டு பூர்த்தி செய்தா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஓபன் பண்ணி உள்ள போறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா 100K வியூஸ். என்ன மேஜிக் நடக்குன்னே புரியல. ஓகே, உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ஸோ பாடலை மல்டிபிள் டைம்ஸ் நல்லா பார்த்து அனலைஸ் பண்ணியாச்சு. நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணனாலும் ரிலீஸ் ஆன இதே நேரத்தில் தான் பார்த்து உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பாட்டை அப்படியே போட்டு உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை தான். பட் யூடியூப்ல காப்பிரைட்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே அந்த சவுண்டு இல்லாமல் உங்களுக்கு நல்ல விளக்கமாக நான் சொல்கிறேன். பாட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த ஸ்டீரிங் மாதிரி ஹேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சன் பிக்சர்ஸ் லோகோவே அதில் தான் வருது. ஸோ அந்த சாங் பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே ஒரு பீச்சு, டெசர்ட் செட்டப்பு, பூ போட்ட செட்டை, அப்படியே பின்னாடி ஆடுற எல்லாருமே ஃபாரினர்ஸ். ஒரு கோவா செட்டப்போ ஒரு ஒரு அரபிக் கண்ட்ரி மாதிரி இருக்கு. நெல்சன் அவர்கள் அவருடைய முந்தைய டாக்டர் படத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவாக்கு கூட்டு போயிருப்பாப்புல அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறப்பவே ஒரு பனி வில்ற ஒரு சீக்வன்ஸும் வருது. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தளபதி அப்படியே மற்ற ஹீரோ கம்பேர் பண்ணும்போது அப்படியே ஃப்ரீயாக ஒரு கேர் ஃப்ரீயாக ஆடுறாரு. அவரை பார்க்குறப்பவே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அங்கே எங்கே பார்த்தேன். மற்றபடி அப்படியே நம்ம எல்லாரு கண்ணியும் வந்து அங்கேயே கட்டி போட்டுறாப்புல. 47 வயசுங்கிறாங்க, அதற்கான எந்த வித ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோ சார்மிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் தளபதி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த செகண்ட் சிங்கிளும் ஒரு விருந்தாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பூஜா ஹெக்டே நல்லாவே மேட்ச் பண்ணி ஆடுறாங்க தளபதி கூட. அண்ட் தளபதி மற்றும் பூஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் சிம்பிளாக ஒரு பூ போட்டு நம்ம பீச் சைட்லாம் ஒரு ட்ரிப்பு மாதிரி போவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போட்டு அதை பார்க்கறதுக்கே ஒரு ஃபன்னி மூடில் நல்லா இருக்கு. அண்ட் பீஸ்ட் 100வது நாள் ஷூட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ அந்த டைமில் தான் இந்த சாங் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்க்குற அந்த ஆர்டிஸ்ட்டுகளும் சரி அவங்களுடைய அந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்குறப்போ அப்படி தான் தெரியுது. அது எங்கேயோ பார்த்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் அது புரிஞ்சுது. அண்ட் புலி படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்கிலியா பாடலில் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பின்னாடி ஆட வச்சு ஒரு ஒரு ஃபன்னி எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் இன் கிங்ஸ்லி, விடிவி கணேஷ் அவர்கள், டாக்டர் புகழ் கிளி மற்றும் அந்த 100வது நாள் போஸ்டர்லேயே ட்ரெண்டான அப்பர்ணா அவர்களும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தோன்றுறாங்க. ஸோ இவங்களோட வந்து ஒரு ஃபன்னி காஸ்டியூமோட பார்க்கறதுக்கு இதுவும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி வெவ்வேறு இடத்துல இந்த ஆர்டிஸ்ட்கள் ஆட வச்சிருக்காங்க, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அண்ட் லிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டபிள் வரிகள் சொல்றேன். எப்பவும் லைஃப் மாறலாம், நம்புறியா நண்பா, புலம்புறவன் தமாசு எதிர்த்து நின்னா நீ மாசு அப்படின்னு சொல்லி அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இசை விளையாட்டுகளால் தளபதி அவர்கள் பேசுவார் இல்லையா, ரொம்ப மோட்டிவாக கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அதை மனசில் வச்சு தான் அந்த வரிகள் எழுதின கு கார்த்திக் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அரபிக் குத்துவை கம்பேர் பண்ணும்போது இந்த பாடலோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு அர்த்தமாக இருக்குது. அண்ட் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் போதே அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, என்னோட லைலா அப்படிங்கிற அந்த பத்ரிலேருந்து பாடலும் சரி, அனிருத் அவர்கள் இசையிலே வெளிவந்த தானா சேர்ந்த கூட்டம்லேருந்து பிலா பிலா சாங் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஒரு ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நானுமே பார்த்துட்டு ஓகே அந்த மாதிரி இருக்கோ அப்படிலாம் யோசிச்சேன். பட் அந்த ப்ரோமோல வந்து அந்த ஒரு செக்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் அப்படி தோன்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பாட்டு வந்து மொத்தத்தில் ஒரு புதுமையாக தான் இருந்துச்சு, அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. அனிருத் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ஸ் வயலின்லாம் யூஸ் பண்ணி குக்குருக்கு அப்படின்லாம் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு, புதுமையாக தான் இருக்கு. தளபதி அவர்களுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல், அப்படியே ஜாலியாக சூப்பராக பாடியிருக்காரு. பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த பீஸ்ட் படத்தில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அரபி குத்துவை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெப் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு டீசெண்டாக நல்ல சாங்னாலும் இந்த பாட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது கம்மியோ அப்படின்னு எனக்கு தோணுது. அரபி குத்து நான் பார்க்குற அந்த ஃபர்ஸ்ட்
கொஞ்சம் மினிட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பட் மேபி இது கேட்க கேட்க இந்த கருத்து வந்து மாறலாம். இப்போதைக்கு இந்த ஜாலியா ஜிம்கான பாடலை பற்றிய என்னுடைய கண்ணோட்டம் இதுதான். ஸோ என்ன நண்பா, வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கும் ரிலேட் ஆயிருக்கலாம். இஃப் ஸோ உங்களுடைய தாட்ஸை தவறாம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்க தெரிஞ்சவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. புதுசா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சேனல் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.